எல்லோருக்கும் வணக்கம். அதாவது இதுவரைக்கும் ரஜினி ரசிகர்கள் எதிர்பார்த்த அந்த மகிழ்ச்சியான ஒரு செய்தி இப்போ பத்திரிகையாளர் கோலாகல சீனிவாஸ் வந்து வெளியிட்டிருக்காரு. என்ன அந்த மகிழ்ச்சியான செய்தி பார்ப்போமா? ரெண்டாயிரத்தி 2020 மக்கள் முன்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி, ரஜினிகாந்த் எப்பொழுது அரசியல் கட்சியை தொடங்குவார்? இதற்கு வந்து பல்வேறு தரப்புலேருந்து பல்வேறு கட்டமான பதில்களை நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அதை நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் சமீப காலமாக வரும் தகவல்கள் வந்து ரொம்ப ரொம்ப நம்பிக்கை அளிக்கும் தகவல்களாக வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது நிறைய பேர் வந்து இப்போ இதை பேச தொடங்கியிருக்காங்க. இதை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி கராத்தே தியாகராஜன் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், உங்கள் எல்லாருக்கும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். வர நவம்பரில், அதாவது காமராஜ் அவர்களுடைய பிறந்த நாளப்போ அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருந்தார், வர நவம்பர் அப்போ அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சியை தொடங்குவார் அப்படின்னு ரொம்ப நாளுக்கு முன்னாடி கராத்தே தியாகராஜன் சொல்லியிருந்தார். நேற்று ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு விவாத நிகழ்ச்சியில் கோலாகல சீனிவாசன் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறார். அதே கோலாகல சீனிவாசன் இப்படி தான் அவருடைய வார்த்தையை எடுக்கிறார். அதாவது என்னென்னா, லீலா பேலஸ் ஹோட்டலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய பொழுது அலை ஏற்படட்டும் நான் வரேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ ஒருவேளை அவர் வராத போயிடுவாரோ அப்படின்னு தான் நானே இன்ட்ரப்ட் பண்ணேன், அதாவது கோலாகல சீனிவாசனே இன்ட்ரப்ட் பண்ணதாக சொல்கிறார். ஆனால் அதற்கு பிறகு ரஜினிகாந்த் அவர்களுடைய நடவடிக்கைகளை நம்ம பார்த்துட்டு வரும்பொழுது அவர் ஸ்டில் இன் அலைவ் இன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு ட்விட்டும் ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ எனக்கு அதாவது நெறியாளர் கேள்வி எழுப்புறாரு, ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி தொடங்குவாரா மாட்டாரா அப்படிங்கிற கேள்வி நேரடியாக வைக்கும்பொழுது எனக்கு கிடைத்த ரொம்ப 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 அப்படின்னு நிறைய ரொம்ப சொல்லி நம்ப தகுந்த இடத்துலேருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த தகவலின் அடிப்படையில் நான் சொல்கிறேன், ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்குகிறார். அது எப்போ தொடங்குறார்னா நவம்பர் மாதம் தொடங்குறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நாம சிலரை தொடர்பு கொண்டு அது நவம்பர் மாதங்கிறாங்களா அது என்னங்கும்போது நவம்பர் 15 சொல்கிறாங்க. பெருவாரியான நம்ப தகுந்த வட்டாரங்கள் வந்து நவம்பர் 15 ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சியை தொடங்குவார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து உண்மையாகவே இன்றைய நாளில் எல்லா ஃபேன்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி இப்போ கொரோனா தளர்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ நிறைய விஷயங்களுக்கு தளர்வுகள் பண்ணியிருக்காங்க. ஆனால் பொதுக்கூட்டம் மாநாடு இதுக்கெல்லாம் வந்து என்னங்கிறது நம்ம இன்னும் வரையறுக்கப்படலை. அதே தான் ரஜினிகாந்த் அவர்கள் காத்திருக்கார். அதாவது என்னென்னா, இந்த மாதிரி மாநாடெல்லாம் நடத்தலாம் அப்படின்னு தளர்வுகள் கொடுத்தால் மதுரை கலை கட்டும், மதுரையில் முதல் மாநாடு நடத்தப்படும் அப்படிங்கிறது தான் கிடைத்திருக்கிற நம்பத்தகுந்த செய்தியாக இருக்குது. இல்லை, அதாவது இந்த மாதிரி மாநாடுலாம் நடத்துறதுக்கு பர்மிஷன் இல்லை அப்படின்னா ஆன்லைனில் அறிவிக்கப்படும். ஒரு சின்ன அளவில் நிகழ்ச்சி நடத்தி ஆன்லைனில் அறிவிக்கப்படும் இப்படிங்கிற ஒரு அற்புதமான தகவல் வந்து நமக்கு கிடைத்திருக்கு. இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அதே மாதிரி இது இடைப்பட்ட காலத்தில் வந்து அண்ணாத்தே படத்தின் படப்பிடிப்பை முடிக்கிறதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம முன்னாடியே பதிவிட்ட மாதிரி கிரீன் மேட்டில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சம்மந்தப்பட்ட நிறைய காட்சிகளை எடுக்க போகிறதாக நமக்கு தகவல் வந்திருக்கு. செட் ஒர்க்கு கூட ஹைதராபாத்லேருந்து சென்னைக்கு மாறுது அப்படிங்கிறது பிரபல தொலைக்காட்சியிலேயே ஒளிபரப்பப்பட்டதையும் நம்ம பார்த்தோம். இந்த எல்லாம் நம்ம கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது நவம்பர் 15 ரஜினிகாந்த் அவர்கள் தமிழக அரசியல் களத்துக்குள்ளே வராருங்கிறது ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. இது தமிழக மக்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் வாழும் அனைத்து மக்களுக்கும், தமிழக மக்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி. உங்களுக்கு இந்த செய்தி எப்படி இருக்குது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர் அப்டேட்டுகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.